பருத்த மிளகாய் சோளம் முறுக்கு நம்ம nativespecial.com இல் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. nativespecial.com ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ் ஆஃப் தி படம். ஏனா அது வந்து அவர் தட்லி எல்லாரையும் வரது அந்த ஒரு பைக் வருது அவ்வளோ பீமன் கேரக்டர் வந்து பைக் அடிச்சுனா அப்படியே ஸ்டோரி கேட்கலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல் இருக்கும் அது வந்து அப்படியே படத்தில் 100% நாங்கள் எங்களுக்கு வந்து கொடுத்துனா படம் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட். அது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா ஒருத்தன் சடனாக சைடில் ஏதாவது பண்ணிகிட்ருப்பான், இன்னொருத்தன் ஏதாவது பண்ணிகிட்ருப்பான், எப்படியும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பூம் பூம் பிளாஸ்ட் ஆகி அது வந்து லைவாக தான் பண்ணிருக்கோம். சார், இப்போ நம்ம விஎஃப்எக்ஸும் சரி எடிட்டிங்கும் சரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் நம்ம சொல்கிறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் அவ்வளோ ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கீங்க அவங்கவுங்களுடைய ஃபீல்டில். ஸோ அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனுக்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 6 மாதம் அந்த ஒரு சீக்வன்ஸுக்கு மட்டும் நாங்கள் அனிமேட்டட் விஷயங்கள் பண்ணோம், இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இது பண்ணோம். அதே மாதிரி உங்களுக்கும் பயங்கரமான ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் இருந்திருக்கும் சார், ஒரு ஆஃப்டர் நரேஷன். எங்களுக்கு எப்படின்னா இந்த மாதிரி இது இந்த மாக் ஷூட்டிங்னு சொல்கிறாங்கல்ல, எப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, இதை வந்து ஒரு ஃபைட் இருக்குது, ஃபைட்டில் ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க. இதை வந்து ஒரு ஆக்சுவல் ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு வாட்டி ஷூட் பண்ணிடுறாரு, பண்ணிட்டு அதை எடிட் பண்ணிடுறோம். ஸோ தட் எப்படி இருக்கு அந்த ஃபைட்டு, 7 நிமிஷம் இருக்கணும், 6 நிமிஷம் இருக்கணும், 5 நிமிஷம் இருக்கணும், இந்த சீக்வன்ஸு அவ்வளோ போதும் ஒரு ஃபிக்ஸேஷனுக்கு அதை வச்சு எடிட் பண்ணிட்டு. ஸோ இதுல என்னன்னா உங்களுக்கு ரஃபா தெரியும், இமேஜின் பண்ணிக்கணும் இவர் NTR இவர் இவருன்ட்டு, அவ்வளவுதான். சில வாட்டி அவங்களுக்கு டி ஷர்ட்ல கூட NTR இது. ஸோ NTR இவர் அடிக்கிறாரு, அவர் இவர் அடிக்கிறார், இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஃபைட்டுக்கு கூட. ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணி ஒரு வாட்டி பண்ணியாச்சு வித் எல்லா ரஃப் ஆக்டர்ஸ், யார் யாரோ ஸ்டண்ட் கைஸ். பேசிக்காக ஒரு ஐடியா கிடச்சிடும், ஒரு டியூரேஷன் கிடச்சிடும், இந்த ஷார்ட்ஸ் வேணுமா வேணாமா, ஏன்னா ஒரு ஒன்று கன்சீவ் பண்ணது வருதா இல்லையா. அது ஈவன் பிகினிங் சீக்வன்ஸ் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக, ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த படம். ஏன்னா அது வந்து அவர் தள்ளி எல்லாரையும் வர்றது வந்து அதில் வந்து கேமரா அப்படியே அடியில் ஆ அதில் வந்து சிஜி கொஞ்சம் இருக்குது, பட் இட்ஸ் நாட் சோ மச் சிஜி, லைவ் இட்ஸ் அ லைவ். ஒரு கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க உள்ளே இருக்கணும். ஏன்னா எக்ஸ்ட்ராஸோடு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா ஒருத்தன் சடனாக சைடில் ஏதாவது பண்ணிகிட்ருப்பான், இன்னொருத்தன் ஏதாவது பண்ணிகிட்ருப்பான், எப்படியும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆக்டர் இது எக்ஸ்ட்ரா ஆக்டர். ஸோ அதெல்லாம் வச்சு பட் அதில் மாட்டிக்கிட்டாரு அண்ட்டு அண்ட் சம்வேர் என்னென்னா அது வந்து டைம் அதிகமாக கொடுத்தா ஏதாவது ஒரு ஷாட்டில் கூட ஏ இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இதுக்குள்ளேயே அவரும் அடிபட்டு அவரும் வெளில வந்து இது. ஸோ அது எங்களுக்கு ஆக்சுவலாக எடிட்டிங் டைமில் நிறைய டைம் ஆச்சு, 1, 2, 3, 4 அந்த மாதிரி 5-6 வருஷம் பண்ணி ஃபைனலாக இவ்வளோ இருக்கணும் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மிச்ச சிஜிலாம் சார் ஒயிட் ஷார்ட் அப்புறம் மவுண்டன் அதெல்லாம் பண்ணுங்க இதில் பண்ணது. அதெல்லாம் வந்து கடைசியில் போய் மாட்டும் போது மவுண்ட் அந்த இதெல்லாம் கரெக்ட். ஏன்னா நீங்கள் சொல்லும் போது ராம்சரன் வந்து ஒரு மாசம் வந்து பட்டு பட்டு பட்டுன்னு அடிப்பார், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவரை அமுகிடுவாங்க. அது அடிக்கிறது கூட ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், இன் த சென்ஸ் தட் ஓ மேபி இட்ஸ் பாசிபிள் மாதிரி அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் அவர் அந்த சீக்வன்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அதுதான் ஸ்டார்ட் பண்ணாரு ஃபர்ஸ்ட். அதான் ஆமாம் சார், படத்தில் படத்தில் அதுதான் ஷூட் பண்ணும்போது கூட ஒரு லோவா. ஆமாம் இனிஷியல் டேஸில் அதை எடுத்துருவோம், பட் ஸ்கிரிப்ட் அவர் சொல்லும் போது நேரேட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இது ஃபர்ஸ்ட் சீன் அதுதான், என்னடா எப்படி பிலீவ் பண்ணுவோம் எனக்கு. ஐ டென்ட் பிலீவ் பட் ஐ நோ ஐ பிலீவ் பிகாஸ் ராஜமௌலி சார் இஸ் டெல்லிங், தட் இஸ் ஓன்லி பிகாஸ் ஹீ இஸ் டெல்லிங் ஐ பிலீவ். நார்மலாக வேறு எந்த டைரக்டர் சொன்னால் கூட நான் போய் ஓகே சார் வேலைக்கு சொல்லிட்டு, ஆனால் தட் இஸ் அவரோட ஸ்பெஷாலிட்டி. கதை இப்போ சார் சொன்னது வந்து அது வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் கொஞ்சம் அந்த எப்போவுமே மைண்டில் வந்து அது யாருக்கும் பிலீவபிள் இல்லை நம்மளுக்கு. இப்போ வருதுல ஒரு ஆள் போய் ஒரு 20,000 பீப்புளுக்குள்ள போயிட்டு ஒரு ஆள் கொண்டு வராங்கன்னா நீங்க யாருக்கிட்ட சொல்லுங்க, யாரும் வந்து சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்க. காமிச்சின அப்புறமா இப்போ இந்த படம் பார்த்துட்டு அது கொண்டு வந்தேன்னா அவர் பிலீவ் பண்றது ஒண்ணு, ஆனா அவருக்கு அந்த பவர் வந்துச்சு அது கொண்டு வர்றது, அதுதான் ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங். அது எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ராம்சரன்ஸ் மைண்ட் அதுதான் மெயின். அது வந்து அந்த லுக் எய்ம் அவர் அதில் பார்த்தினா அவர் எங்கே அவர் எப்போவுமே வெளியே வந்தனதுலேருந்து அந்த ஆள் தான் பார்த்துட்டே இருப்பார், இங்கே என்னென்னு நடக்கட்டும் ஆள் தான்.
அந்த எய்ம் அந்த அதெல்லாம் வந்து இஸ் வெரி குட் அட் அவரோட கன்வின்சிங் பண்ணுறது அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதுதான் சார். அவருடைய நரேஷன் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா அவர் ராஜமௌலினாலே பிரம்மாண்டம் ஒரு சாத்தியமில்லாத விஷயங்களை வந்து கண்ணு முன்னாடி இது நடக்கும் பாரு அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ராம்சரனோட இன்ட்ரோ சீன் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ அவர் வந்து ஒரு சீனை நரேட் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய நரேஷன் எப்படி இருக்கும்? நரேஷன் வந்து ஆக்சுவலி இப்போ நீங்கள் படம் பார்த்தது வந்து ஐ கேன் சே இந்த படம் எஸ்பெஷலி வி ரீச் ஆல்மோஸ்ட் அவரோட நரேஷனுக்கு. ஓகே. ஆனால் அவர் நரேஷன் தான் ஹையஸ்ட். அவரோட இமேஜினேஷன் ஆகட்டும் ஸ்டோரி டெல்லிங் வந்து இவரு இவன் சங்கர் சார் சொல்றது. ஸோ அந்த நரேஷன் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் பார்க்கும்போது, அஜய் தேவ்கனோட போர்ஷன் பார்க்கும்போது, ராம்சரண் வந்து அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸராக பெர்மிஷன் அதாவது ப்ரமோட் ஆனோடனே ஒரு கட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வரும். ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்துடும், ஸ்ரேயா அம்மாவும் தம்பி எல்லாரும் கொண்டுருவாங்க, அஜய் தேவ்கன்னும் ராம்சரனோட சைல்டுஹுட் போர்ஷன் மட்டும் இருக்கும். அப்புறம் அதோட கட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த கதை பற்றி உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ஆலியா என்டிஆர் கிட்ட அந்த கதையை சொல்லும்போது எப்படி அஜய் தேவ்கன் இறந்தாருன்றத அந்த மீதி இந்த அந்த ஃப்ளாஷ்பேக்கோட கிளைமேக்ஸ் வந்து அதில் தெரியுது. ஸோ இது ஸ்க்ரீன் பிளேலேயே அப்படி இருந்ததா சார்? ஸ்க்ரீன் பிளேலேயே அப்படி தான் நினச்சாரு. ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணதை ஒன்றா ஷூட் பண்ணார், பட் ஸ்க்ரீன் பிளேலேயே ஏன்னா இந்த கதையை எப்படியும் ராம் இவர்கிட்ட சொல்லி ஆகணும் என்டிஆர் கிட்ட. ஸோ ஸ்க்ரீன் பிளேலேயே அவர் என்ன நினைச்சாருன்னா இப்போ திருப்பி அங்கே ஃபுல்லாக சொல்ல முடியாது, அண்ட் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லலைன்னா அந்த இடத்துல என்டிஆர் மாறுறதுக்கு அவரு டு ஃபீல் பேட் ஒரு மோட்டிவேஷன் வேணும். அண்ட் அது என்ன இதுன்னா அப்பாவையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான்ற விஷயம். ஸோ அது இங்கேயே சொன்னோம்னா அங்கே பத்தாவது அங்கே என்ன போட முடியும்னா ஜஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அப் பண்ண முடியும், இதெல்லாம் நடந்ததுன்னு திருப்பி காமிக்க முடியும், மாண்டாஜாக காமிக்கும். ஸோ அது வந்து இம்பேக்ட் வராது. அதனால அப்போ ஸ்க்ரீன் பே டைம்லேயே இது அங்கே இது வரைக்கும் இந்த இவன் ப்ராமிஸ் வாங்குற வரைக்கும். ஸோ இன்னொன்று என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ராம்சரனோட கேரக்டரு ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தா அவர் கேரக்டரே புரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா அவர் டோட்டலாக அகேன்ஸ்டாக இருப்பார், நெகட்டிவாக இருப்பார், கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் எல்லா இடத்துலையுமே பர்பஸ்ஃபுல்லாக அவர் பாக்ஸ் பண்ணுறது, இது ஏதோ இருக்குது அவர் மனசில் ஏதோ ஒரு டர்மாயில் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் அந்த சீன்ஸ் ஆட் பண்ணார். அப்புறம் சார் இந்த வெப்பன் வச்சிருக்கிற அந்த குடோன் வந்து லாஸ்ட்டாக பேர்ஸ்ட் ஆகும்போதும் சரி, அதே மாதிரி அந்த பிரிட்டிஷ் பேராக்ஸோட இன்ட்ரோ ஒரு டாப் ஆங்கிளில் இருக்கிற அந்த விஷுவல்ஸு சரி, ஸோ இது ரெண்டுக்குமே வந்து என்னால் இது பண்ண முடிஞ்சது. இதில் எது சிஜி, எவ்வளோ தூரம் வந்து செட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க சார்? ஆக்சுவலாக அந்த பில்டிங்கு அந்த பிரிட்டிஷ் வந்து பேராக்ஸ் இருக்கிற அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்டீரியராக இருக்கிறது வந்து அது வந்து ஒரு சர்டன் போர்ஷன் மட்டும் செட் போட்டிருக்கோம். எல்லா கன்ஸ் இன்டீரியர் அந்த கன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அந்த கன்ஸில் இருக்கிறது வந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் செட் போட்டு ஸோ எல்லாமே எக்ஸ்டென்ஷன் தான், ஒரு க்ரீன் போட்டு இப்போ இருக்கிறது அவங்க இன்ட்ராக்ஷன் ஆகிற அந்த இடம் மட்டும் செட் இருக்கும். பட் ஆனால் எக்ஸ்டீரியர் பார்க்குறது ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் அந்த இது காமிப்பாங்க. ஸோ அங்கே இது நடக்குது எல்லாமே வந்து சிஜி தான், டோட்டல் சிஜி பில்டிங்கு. அதுக்கு வந்து நாங்கள் இங்கே என்டிஏன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புனேல ஒரு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி ஒரு பில்டிங் இருக்குது, அதோட ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு அது வச்சு தான் நாங்கள் வந்து 90% அந்த ஃபீல் தான். ஆக்சுவலாக நாங்கள் அங்கே போய் ஷூட் பண்ணுவோம். ஸோ பர்மிஷன்ஸ் இந்த கோவிட் இந்த இதில் வந்து ஆல்மோஸ்ட் லைக் நாளைக்கு போய் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணோம், ஆனால் அன்றைக்கி வந்து இல்லை பர்மிஷன் கோவிட் பர்மிஷன் நல்லா பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணோம். அந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி ஃபைனலாக அது நடக்காமல் என்னென்னா அது பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து சம் பிளேட்ஸ் எடுத்திருக்கோம். இங்கே ஷூட் எது ஃபஸ்ட் அவருக்கு அந்த மெடல் கொடுப்பாங்க அந்த இது சம்டைம்ஸ் இனிஷியலாக வந்து அவருக்கு நாட் ப்ரொமோட்டட்னு சொல்லுவாங்க அந்த ஃபஸ்ட் சீன் வரும்போது, அதெல்லாம் வந்து அது இமேஜின் வச்சுட்டு தான் அந்த மெஷர்மெண்ட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். ஆனால் அங்கே போய் ஷூட் பண்ண இது என்டிஏக்கு போய் ஷூட்டிங் பர்மிஷன் இந்த கோவிட்னால இல்லாதனால அது ஃபுல்லாகவே சிஜியில் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா எண்டில் அந்த பிளாஸ்ட் ஆவர் சீக்வன்ஸ் எல்லாம் அந்த பிளாஸ்ட் ஆவரில் சம் போர்ஷன் வந்து மினேச்சர் வச்சுருக்கோம். ஸோ இது எஸ்பெஷலி அந்த பிளாஸ்ட் ஆகி ஒரு அந்த இதில் வந்து ஃபியூ போர்ஷன்ஸ் வந்து மினேச்சர் வச்சுருக்கோம். அப்புறமா ஆக்சுவல் பிளாஸ்ட் ஒன்று ஸ்லோ மோஷனில் நடக்கும். ஸோ இது வந்து அப்படியே ஒரு ரூம் பிளாஸ்ட் ஆகி அது வந்து லைவாக தான் பண்ணியிருக்கோம். நிறைய லைவ் பண்ணி நாங்கள் ஜஸ்ட் ஒரு என்ஹான்ஸ் மட்டும்தான் கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் பண்ணோம், பட் அதுக்கு வந்து அவ்வளோ ப்ரிப்ரேஷன்
அதுக்கு வந்து ஒரு ட்ரக் மாதிரி ஒன்று கட்டு அந்த கேமரா, ஏன்னா கேமரா அவ்வளோ ஸ்பீடாக போகணும், ஏன்னா அந்த பிளாஸ்ட் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ கேமரா வந்து எக்ஸாக்டாக ஸ்பீடாக போகணும். அந்த ஸ்பீடு போகிறதுக்கு வந்து கரெக்டாக அந்த இந்த கேமரா இங்கே மூவ் பண்ணும்போது மூணு ரூம் மாதிரி இருக்கும், ரூம் 1, 2, 3, 4 ரூம்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி கேமரா கட் பண்ணியிருக்கும், அந்த கேமரா அப்படியே மூவ் ஆகும். ஸோ அதுக்கு எப்படி அவர் ட்ரிக் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கேமரா மூவ் ஆகும்போது அந்த ட்ரிகர் பிளாஸ்டிக் ட்ரிகர் வந்து இந்த இதில் தான் இருக்கும். ஓ, ஸோ இந்த ரிக் போகும்போது இது கேமரா அந்த அந்த இதுக்கு வரும்போது அங்கே ட்ரிகர் ஆகி அது பிளாஸ்ட். ஸோ கரெக்டாக நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போனால் கூட சிங்க் மாறாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக் பண்ணி அந்த ரூம் பிளாஸ்ட் வந்து லைவாக எடுத்துருக்கோம். நாங்கள் ஜஸ்ட் சிஜியில் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த இதில், இது எக்ஸ்ட்ரா சம் வராதெல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். பட் அப்புறம் ஒய்டாக வர்றது வந்து எல்லாமே வந்து சிஜியில் பண்ணுறது. ஒய்டான்னா அந்த தாரக் ரன் ஆகி உள்ள வந்து அந்த எல்லாமே வந்து கொலாப்ஸ் உடஞ்சி அது ஃபுல்லாக நாலு ஷாட் வந்து ஃபுல் சிஜி தான். ஸோ அது வந்து அதுக்கப்புறம் எண்டு முடிச்சின அப்புறமா எண்டு ஃபைனலாக அந்த ஸ்காட்டுக்கு கில் பண்ணுவோம், அது ஃபுல்லாகவே வந்து ராமஜில சின்ன செட்டு போட்டு பட் ஃபுல் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே வந்து சிஜியில் பண்ணி அந்த இதெல்லாம் வந்து மேலே வந்துட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சனி பிளேட்ஸ் வந்து நாங்கள் ஆக்சுவலாக உக்ரைனில் ஷூட் பண்ணி ஒரு போர்ஷன், அவர் ஸ்காட் நாட்டு இது வந்து அந்த டைம்ல உக்ரைன்ல எதுக்கு ஷூட் பண்ணோம்னா அந்த ஸ்காட் வந்து இங்க வர முடியாது, ஏன்னா அவர் யூகேல இருந்து வரணும். ஸோ அங்க இந்தியாவில வந்து அப்போ பர்மிஷன் கிடையாது கோவிட்னால, நாங்க அந்த நாட்டுக்கு போயிருக்கோங்க ஷூட் பண்ணுவோம். ஸோ அதனால அந்த ஸ்காட் அங்க கொண்டு வந்து அங்கே ஈஸி அங்க வரதுக்கு. ஸோ அவர் அங்க வந்து அங்க பிளேட்ஸ் எல்லாம் அங்கே எடுத்திருக்கோம், அவர் மேல போய் பாக்குறது அந்த லேடிஸ் ஸ்காட் வந்து தொங்குறது அதெல்லாம் செப்பரேட் பிளேட்ஸ், அதெல்லாம் செப்பரேட்டா பண்ணி அவரு இந்த ஏரோ பண்ணி இந்த இங்கே இதாகவும் அது அப்புறமா இங்கே அது எல்லாமே வந்து செப்பரேட் பிளேட்ஸ், அது வந்து உக்ரைனில் தனியாக ஷூட் பண்ணி இங்கே மேட்ச் பண்ணிருப்பாங்க. சார், இந்த புல்லட் ஃப்ளிப்பாகிறது வந்து இப்போ நிறைய மீம்ஸ்லலாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவர் என்டிஆர் வந்து ஒரு புல்லட் அப்படி ஃப்ளிப் பண்ணுவார், அப்படி கரகரன்னு சுத்த ஒரு புல்லட் தேர்த்து தூக்கி போடுறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம இது இது கதையில் எப்படி இருந்துச்சு, ஏன்னா இப்போ ஆடியன்ஸுக்கு வந்து நிறைய பேர் லார்ஜர் தன் லைஃப்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு சிலருக்கு என்னப்பா அது அப்படின்ற மாதிரி இது சொல்கிறார். அந்த குறிப்பிட்ட பைக்கை வந்து அவர் ஃப்ளிப் பண்ணுறது சொல்லும்போது இந்த இந்த ஒரு சீக்வன்ஸு நான் வந்து அந்த இன்டர்வெல்ல ஒரு ராமனை மாறுறாங்க, அந்த அல்லூர் சித்தரமராசம் மாறும்போது அங்கேருந்து எண்டு வரைக்கும் அந்த ஹோல் கிளைமேக்ஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணிவிட்டு எல்லாமே க்ரீனில் ஷூட் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து ரஃபாக காம்ப் பண்ணி எல்லா ஏரோஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு வெர்ஷன் வந்து டெலிவரி பண்ணிட்டோம். இவங்க எல்லாம் எடிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் ரீரெக்கார்டிங்க்கு வந்து அவர் கேர்வன் சார் வந்து ரீரெக்கார்டிங் பண்ணிட்டாங்க. பண்ணும்போது அவர் அவரோட பர்ஸ்பெக்டிவில் வந்து டோட்டலாக அதுக்கு வந்து ராமம் பீமம்னு சொல்லிட்டு டோட்டல் ஒரு அந்த மைத்தலாஜிக்கல் ஃபீல் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அது வந்து நான் இன்னைக்கு தெரியாது, முன்னாடி சொன்ன மாதிரி தெரியல, பட் இன்னைக்கு ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா டோட்டலாகவே அங்கே நான் வந்து அல்லு சீதாராமராஜ் அந்த அந்த இதில் தான் நாங்கள் பார்த்தோம், ஏன்னா இன்னைக்கு தெலுங்குல வந்து அவங்க ரெண்டு பேரும், ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் லைக் மைத்தலாஜிக்கல் ஃபீல் வந்துச்சு. ஓகே, ஸோ அது வந்து இட்ஸ் எக்ஸாஜரேட்டட், இட்ஸ் லைக் அவர் ஃப்ரீடம் எடுத்திருக்காரு, ஃப்ரீடம் எடுத்துகிட்டு அந்த இது கொண்டு வர்றாங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் நான் அது பார்த்துட்டு ஐயோ அவர் விஜுவல் வந்து அங்கே எங்கோ இருக்குது, நம்ம வந்து அதுக்கு மேட்ச் ஆகலாம்னு சொல்லிட்டு அப்போது ஒரு 4 டேஸ் 5 டேஸ் உட்காந்து ரியலிஸ்டிக்கே இல்லை, வி நீட் டு எக்ஸாஜரேட் அப்படின்னு சொல்லிட்டு சர் ரியலிஸ்டிக்காக வேணும்னு சொல்லிட்டு ஃபயர் எல்லாம் ஆட் பண்ணி க்ளோ எல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த அந்த ஆடியன்ஸாக பார்க்கும்போது எவ்வளோ என்ஜாய்மெண்ட் கொடுக்கணும் அதுதான் பண்ணோம். அதே தான் இந்த பைக் கூட. ஸோ பைக்ல வந்து ஃபர்ஸ்ட் ரியலிஸ்டிக்காக ட்ரை பண்ணிருக்கோம், ஆனால் என்ன பண்ணால் கூட இட்ஸ் மோர் லைக் அந்த பவர், ஜஸ்ட் இமேஜின். இப்போ அவர் சொன்னது வந்து ஒரு பைக் வருது அவ்வளோ பீமன் கேரக்டர் வந்து அது பைக் அடிச்சுனா அப்படியே வந்து மேலே போகுது பிடிச்சிட்டு அப்படியே டர்ன் பண்ணி வச்சுன்னா அந்த அந்த ஃபீல் இருக்குல்லங்க, சொல்லும் போது அந்த ஃபீல் இருக்குல்லங்க, அது வந்து நீங்கள் ரொம்ப ரியலிஸ்டிக்காக போனி ஃபோன் கம். ஸோ அதுக்கு வந்து நம்ம எக்ஸாஜரேட் பண்ணலாம், பட் நீங்கள் வந்து அந்த தனியாக ஒரு ஷார்ட்டை பார்த்து இதில் லாஜிக் அதெல்லாம் லாஜிக் பார்த்துட்டா படமே எல்லா படமும் வந்து லாஜிக் இருக்கா, பட் ஆனால் இதில் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம அந்த அந்த இதில் வந்து 90% பீப்புள் என்ஜாய், அதுதான் அதுதான் மூமெண்ட். ஓகே, அந்த மூமெண்ட் கிரியேட் பண்ணுறது தான் இது. அதே நாங்கள் ரியலிஸ்டிக்காக ட்ரை பண்ணால் சம்டைம்ஸ் இட் மைட் ஒர்க் சம்டைம்ஸ் இட் மேட், பட் அந்த எக்ஸாஜரேஷன் வராது. ஓகே, ஸோ அதுதான் பேசிக்காக என்ன சொல்கிறார் சார்னா தட் ஹோல் போர்ஷன் எங்கேருந்து அல்லூர் சீதாராமராஜ் ஆன் லைன்லேருந்து இந்த எண்டு முடிகிற வரைக்கும் இல்லை,
இட் இஸ் ஸ்லைட்லி மோர் எக்ஸாஜரேட்டட் அண்ட் சரியல் வேர்ல்ட் மாதிரி. ஏன்னா அல்லூர் சீதாராம ட்ரெஸ்ல வந்து இது பண்ணும் அதெல்லாமே வந்து விஷுவல் ட்ரீட்டா ஒரு சரியல் வேர்ல்ட் மாதிரி அப்படிதான் ட்ரீட் பண்ணி. சரி, இப்போ ஏன்னா இப்போ படம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த எடிட்டர்ஸோட சீரீஸ் இன்டர்வியூவில் பேசும்போது லென்த்துன்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். ஸோ இப்போ லென்த்துன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்றது தான். ஸோ கிட்டத்தட்ட இப்போ 2 மணி நேரம் அப்படின்றது 2.5 மணி நேரம் ஆச்சு, 2.5 மணி நேரம்ன்றது இப்போ 2 மணி நேரமாக குறைஞ்சிருக்கு, இது குறிப்பாக அந்த ஓடிடிலாம் வந்ததுக்கப்புறம். ஸோ RRR வந்து விஷுவல் ட்ரீட் ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுறோம், பட் இது படம் வந்து அபோவ் 3 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்போது இந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ இல்லை இது என்னென்னா எடிட்டிங் ப்ராசஸ் அப்போவே இது வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். ஈவன் டைரக்டர் கூட ரொம்ப இருந்தது, ஏன்னா அவரோட ப்ரீவியஸ் படங்கள் எல்லாமே 2 hours 45 to 50 நினைக்கிறேன், பாகுபலி அதுக்கு முன்னாடி படங்கள் எல்லாமே கிட்டக்கிட்ட அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதுவும் யாரோ கிளப்பி விட்டாங்க அங்கே, ஆக்சுவலாக எடிட்டிங் அப்போ ஓகே இவ்வளோ தான் இருந்தது. பட் நாங்கள் டிஸ்கஷனில் என்னென்னா இதோட குறைக்க முடியாதுன்னு தோணுச்சு ஒரு டைமில். ஸோ அதுக்கு ரியலிஸ்டிக்காக என்ன ரீசன்னு இதோட அனலைஸ், என்ன ரீசன் இது 2 ஹீரோ வச்சுருக்கீங்க, 2 ஹீரோவுக்கும் 2 இன்ட்ரடக்ஷன் வச்சுருக்கீங்க. இப்போ நார்மல் படத்தில் 1 ஹீரோவுக்கு 1 இன்ட்ரடக்ஷன் வச்சுருக்கீங்க. ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணால் ஒரு 10-15 நிமிஷம் அதிகமாச்சு, அதனால தான் இந்த படம் 3 ஹவர்ஸ் ஆச்சு. இல்லைனா இதுவும் அந்த 245-250 தான் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஷ்னல் திங்கிங்கில் திங்க் பண்ணி அண்ட் சம்வேர் எதுவுமே வந்து படம் பார்க்கும்போது போர் அடிக்கல, ரிப்பீட்டடாக பார்க்குறோம் நாங்கள் படம். இந்த 2-3 இயர் அட்லீஸ்ட் லாஸ்ட் 1 இயரில் ஒரு 10 வாட்டியோ 20 வாட்டியோ 30 வாட்டியோ. ஸோ பார்த்தபோது எங்கேயும் இது இல்லை. ஸோ அதனால இந்த லெங்க்த்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி மைண்ட் செட்டுக்கு டைரக்டர், ஏன்னா ஜஸ்ட் பிஃபோர் ஃபைனல் போஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா மிக்சிங், அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனலாக ஒரு வாட்டி பார்த்தோம். அப்போதைக்கே லாக்டு சிஜி எல்லாம் லாக் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. அப்போ ஒரு வாட்டி பார்த்துருவோம் ஃபைனலாக, ஏன்னா இந்த லெங்க்த்துக்கோசம் அப்போ இட் வாஸ் சார்ட் ஆஃப் டிசைடட். லெங்க்த்தை பற்றி கவலைப்பட வேணாம், படம் ஏதாவது கொஞ்சம் பிடிக்கலனா கூட ஃபஸ்ட்டு எடிட்டர் திட்டுவாங்க, மூணு ஹவர் 20 நிமிஷம் தூக்கியிருந்தா இந்த படம் நல்லா ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா எந்த பேசிஸும் இல்லாமல் படம் லெங்க்த் ஆகிறதுக்கு பல ரீசன் இருக்கும், ஸ்டோரி அவ்வளோ அதிகமாக இருக்கும், இவெண்ட்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்கும், டைரக்டர் கன்வின்ஸ்ட் இதுலாம் வேணும்னு. சீனுக்குள்ளே ஏதாவது போர் அடிச்சுன்னா சரி எடிட்டர் கோட்டை விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சீன் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவோம், அந்த ஹை பாயிண்ட்லேயே விட்டுட்டு வெளில போயிடணும், அதுக்கப்புறம் திருப்பி அதை இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணோன்னா அந்த மாதிரி. பட் கதையே இருக்கும்போது இது, பட் கிரிட்டிக்ஸுக்கு என்னென்னா டோட்டல் லெங்க்த்தும் எடிட்டிங்கும் கனெக்ட் பண்ணி விட்டாங்க. மூணு ஹவர் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நிறைய பேர் பார்க்குறேன் உடனே, இது ரொம்ப லெங்க்த்து ரிலீஸுக்கு முன்னாடியே போடுறாங்க லெங்க்த்து. இது ராஜமௌலி சார்னால அதை பற்றி பேசல யாரும் ஏதோ வச்சிருப்பாருன்னு. மிச்சப்பேடன்னா 3 ஹவர்ஸ் வி ஹேவ் டு சி அப்படின்னே போட்டுறாங்க முன்னாடி நாள் ட்வீட்லயே. சார், என் கிரெடிட்ஸ்ல விஎஃப்எக்ஸ்க்கு மட்டும் அவ்வளோ பேரோட பேர் வருது. ஸோ பல ஸ்டுடியோஸ் பல ஊர்ல இருக்க ஸ்டுடியோஸோட பேரு இதெல்லாம் வருது. ஸோ எந்தெந்த ஊர்ல எத்தனை ஊர்ல இதுக்கான வேலைகள் நடந்தது சார்? இது வந்து நிறைய ஆக்சுவலாக 18 ஸ்டுடியோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு 18 ஸ்டுடியோஸ் இந்தியாவா இல்லை வெளியூர்? வெளியூரில் வந்து கம்மி தான், பட் ஆக்சுவலாக நிறைய வந்து இந்தியாவில் தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹைதராபாத்ல ஒரு, ஸோ எங்களுக்கு மெயின் பிரைமரி ஸ்டுடியோ வந்து ஹைதராபாத்ல மொக்கட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோ இருக்கு, அதுதான் மெயினாக மேஜர் ஜாஸ்தி ஷார்ட்ஸ் பண்ணதே அதனால. அதுக்கப்புறமே இந்த டைகர் நம்ம ஃபஸ்ட்டு தாரக் இன்ட்ரடக்ஷன் சீக்வன்ஸ் வந்து எம்பிசின்னு சொல்லிட்டு, பட் அது லண்டன் பேஸ்டு, பட் ஆனால் வி ஹேவ் பாம் இங்கே பெங்களூரில் அவங்களோட பிரான்ச் இருக்கு, அதில் தான் நிறைய வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ பெங்களூர் எம்பிசியில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்டர்வெல்ல இருக்கிற அந்த அனிமல் சீக்வன்ஸ் வந்து அது வந்து ரீடிஃபைன்னு சொல்லிட்டு பாம்பேல ஒரு கம்பெனி, ஸோ அவங்களுக்கு தேவ லிட்டில் பிட் இன் பல்கேரியாவில் செட்டப் இருக்கு, ஸோ அது காம்பினேஷனாக நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா எண்டு நம்ம அந்த ஹோல் கிளைமேக்ஸோட அந்த இதெல்லாம் வந்து அகைன் மொக்டல்ல தான் பண்ணியிருக்கோம். ஸோ மொக்டல்ல தான் அந்த ஃபுல் ஃபயர் ஆட் பண்ணி அந்த அவங்க ராமன் சேஞ்ச் ஆகுறது அதெல்லாம். அதுக்கப்புறமா எல்லாம் முடிச்சின அப்புறமா எண்டில் வந்து அந்த ஸ்காட் கில் பண்ணோம், அந்த போர்ஷன் வந்து உக்ரைன்ல வரும்.
இருக்குன்னு ஒரு ஸ்டுடியோ இருக்கு, விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோ கிராஃப்ட்னு சொல்லிட்டு அங்கே பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இன்பிட்வீன் வி ஹவ் இன் ஹைதராபாத்ல ஃபயர் ஃப்ளை, அதுக்கப்புறம் நிறைய அந்த நிறைய ஸ்டுடியோஸ் இருக்கு. ஸோ அவங்க வச்சு பண்ணி டோட்டலாக ஒரு 18 ஸ்டுடியோஸ். நம்ம இங்கே சென்னையில் கூட நம்ம நாக் இருக்கு, அப்புறமா இந்த இது ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கு. ஸோ இங்கே சென்னையில் இருக்கிற ஸ்டுடியோஸ் கூட நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். சார் இப்போ இவ்வளவு பேசுகிறோம்ல சார், ஒரு ஒரு ஒவ்வொரு ஃப்ரேம் ஒவ்வொரு செகண்டில் இருக்க விஷயங்கள் வந்து நீங்கள் இவ்வளோ டீட்டெயில்டாக எப்படி ஒர்க் பண்ணுன்றது வந்து சொல்கிறீங்க, க்ரியேட்டிவாகவும் டெக்னிக்கலாகவும். நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக போய் ஒரு தியேட்டரில் RRR படம் பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ண முடியுமா சார்? அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, இன்ச் பை இன்ச்சாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பின்னாடி என்ன நடந்ததுன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெஃபினட்டாக. ஆனால் நாங்கள் என்ன பார்ப்போம்னு நான் பார்க்கும்போது ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு ஒரு ரவுண்ட் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி ஃபைனல் படத்தில் ஆடியன்ஸ் இல்லாமல் பார்க்கும்போது நிறைய தடவை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது விஜுவல் எஃபெக்ட்ஸில் இது இங்கே தப்பு இருக்குது அது இருக்குது அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனல் வந்துடும். ஸோ ஆடியன்ஸ் ரியாக்ஷனை பார்க்கும்போது வி நெவர் சி ஆஸ் அ விஜுவல் எஃபெக்ட்ஸா, இதெல்லாம் கிடையாது. அந்த பர்டிகுலர் சீன் ஒர்க் ஆகுதா, நாங்கள் நினச்சது வந்து இப்படி தான். ஏன்னா இன்னைக்கு ஒரு மைண்டில் இருக்கும்ல, இப்போ நம்ம டைரக்டருக்கு எப்படி மைண்டில் இருக்குமோ, லக்கிலி இந்த படம் ஃபுல்லாக முடிக்கும்போது டைரக்டருக்கு என்ன மைண்டில் இருக்கோ எங்களுக்கு எல்லாருக்கும் அதே மைண்டில் தரும். ஸோ அதனால் நாங்கள் எல்லோரும் வந்து திங்க் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் டைமில் ஆடியன்ஸ் வந்து கிளாப் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் இதில், எஸ்பெஷலி இந்த இன்டர்வல் சீக்வன்ஸில் அந்த தாரக் வந்து வெளியே வரும். அது ஆக்சுவலாக ஹோல் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆனது அந்த ஒரு சிங்கிள் ஃப்ரேம் கான்செப்ட். ஒரு கான்செப்ட் வந்து எங்களுக்கு கான்செப்ட் ஆர்டிஸ்ட் பிரதீக்னு இருக்கு, அவர் தான் ஆக்சுவலாக இந்த சீக்வன்ஸ் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணது அந்த ப்ரொஃபைல் ஷாட்டு, தாரக்கு வருது அது கூட ஆனிமல்ஸ் எல்லாம் வெளியே வருது அந்த ஒரு ஷார்ட், அது வச்சு தான் என்டையர் சீக்வன்ஸை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த அந்த இதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம் எப்படி ஆடியன்ஸ், நாங்கள் எங்களுக்கு தெரியும் ஓரளவு எல்லாரும் வருதுனே, பட் ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ படம் பார்க்கறத விட ஆடியன்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது தான் அந்த ரியாக்ஷன் தான் எங்களுக்கு கனெக்ட் ஆகும். அப்போ கரெக்ட் நம்ம ஜட்ஜ் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா இப்போ எண்ட் ஆஃப் த இது வந்து ஒரு எமோஷனான ஒரு இது. ஏன்னா ராஜமௌலி சார் உங்ககிட்ட சொல்லும்போது டெக்னிக்கலாக எதுவுமே தெரியக்கூடாது, எமோஷன் தான் ஹைலைட் ஆகும். அந்த எமோஷன் அஸ் ஆடியன்ஸாக உங்களுக்கு கனெக்ட் ஆகுமா சார்? அதெல்லாம் ஒர்க்கே பண்ண முடியல சார். படமாக பார்க்கும்போது என்ன ஒர்க் பண்ணுறீங்க, படம் பார்க்கும்போது டெக்னிக்கலாக பார்க்காம எமோஷனலாக கனெக்ட் ஆகும். அது பிகினிங்கே ஓகே. இல்லை ஃபைனலாக என்னென்ன இல்லை, பாயில் டவுன்ஸ் டு நாங்களும் ஆடியன்ஸ் தானே, மிச்ச படங்களும் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம படம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை என்ஜாய் பண்ண முடியலன்னு வச்சிங்களா, இந்த மாதிரி படத்தை பண்ணவே முடியாது. நாங்கள் எவ்ரி டைம் இந்த மாதிரி படம் பிடிக்காதுன்னு நான் ஃபிக்ஸ் ஆயிருந்தேன் நான் மனசில், இந்த மாதிரி படம் தான் பிடிக்கும் இந்த மாதிரி படம் பிடிக்கும்னா இந்த மாதிரி படம் ஒர்க்கே பண்ண முடியாது, அதுக்கு ஜஸ்டிஸும் பண்ண முடியாது. ஸோ ஹி டோல்ட் மீ ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எனக்கு கீயாக ஒரு 6-7 மூமெண்ட்ஸ் இருக்கும், அதை சுற்றி கதை நடந்துட்டு இருக்கும், அந்த மூமெண்ட்ஸ் எனக்கு ஒர்க் ஆகணும் படத்தில், தட் ஷார்ட் ஹோல்ஸ் மை ஃபிலிம். ஸோ அந்த ஃபிலிம் அந்த மூமெண்ட்ஸ் ஒர்க் ஆகுதுன்றத ப்ராசஸில் தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்போ ஆடியன்ஸ் வந்து பார்த்து இந்த மூமெண்ட்ஸ் ஆடியன்ஸுக்கு ஒர்க் ஆகுது எவ்வளோ ஒர்க் ஆகுதுன்றது வந்து ஒரு ஒன்று வந்து நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸோ வாட் எவர், பட் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சார் இப்போ உங்களோட ஒர்க் பொறுத்தவரையில் ஒரு விஎஃப்எக்ஸ்ன்றது ஒரு லார்ஜர் தென் லைஃப் அப்படின்றது தான் நான் பர்சனலாக பார்க்குறேன் சார். ஸோ ரொம்ப ரியாலிட்டி க்ளோஸ் டு த ரியாலிட்டியான ஒரு படங்கள், ஒரு ஃபெஸ்டிவலில் ஒரு அவார்ட் வின் பண்ணக்கூடிய படங்கள்லாம் பார்க்கும்போது, ஏன்னா பை ப்ரொஃபஷன் நீங்கள் லார்ஜர் தென் லைஃப் படங்களாக ஒர்க் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் டு த ரியாலிட்டி படங்கள் பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக அந்த இது ஆக்சுவலாக பார்த்தோன்னா நாங்கள் எல்லாருக்கும் வந்து எக்ஸாஜரேட் பண்ணுறது வந்து இது கிடையாது. ஓகே, ரியாலிட்டி எவ்வளோ பெனிஃபிட் கொடுத்து அதில் வந்து நாங்கள் எக்ஸாஜரேட் பண்ணுறது தான். அந்த ஸ்டோரியில் எக்ஸாஜரேட் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, அதுதான் இப்போ இந்த படம் வந்து அதுக்கு தான் எக்ஸாம்பிள். ஸோ நான் அந்த அகாடமி இப்போது 4-3 இயர்ஸ் முன்னாடி அகாடமி மெம்பராக ஆஸ்கர் இருந்ததில் வந்து, ஸோ அந்த படமெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பார்க்கும்போது அவங்க அவங்களோட அந்த நேட்டிவிட்டி ஃபிலிம்ஸ் எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிமில் வந்து அவங்க அவங்களோட நேட்டிவிட்டி அதெல்லாம் இருக்கும், எக்ஸாஜரேட்டட் இருக்கும் அவங்க. ஆனால் எல்லாத்துல காமனாக வந்து அந்த எமோஷன் ஸ்டோரி கனெக்ட் ஆகணும், எமோஷன் இருக்கணும், அது வந்து நீங்கள் மிஸ் பண்ண அது இருக்காது. ஸோ நாங்கள் எல்லோரும் ஈவன் விஜுவல் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும் எந்த இது பண்ணால் கூட இங்கே பேஸ் வந்து அந்த எமோஷன் தான். இப்போ நம்ம நிறைய பாபிலில் பார்த்தோன்னா இட் ஹஸ்ட் பி விஜுவலி அந்த ஹியூஸ் வாட்டர் ஃபால் அதெல்லாம், அதே மாதிரி நம்ம 2.0 பார்த்தோன்னா அந்த ஹியூஸ் பேர்டு வரணும். ஸோ அது வந்து ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே சமயத்தில் இப்போ இந்த படத்துலயே நீங்கள் ஆக்சுவலி ஆனிமல்ஸ் இதெல்லாமே வந்து நிறைய வந்து எமோஷ்னலாக எக்ஸாஜரேஷன் தவிர விஜுவலாக எக்ஸாஜரேஷன் ஓன்லி அந்த கிளைமேக்ஸில் மட்டும்தான்.
ரிமைனிங் எல்லாத்துலயும் வந்து தேர் இஸ் நோ விஜுவலா எக்ஸஜரேட் பண்ணதே கிடையாது. எல்லாமே வந்து அவர் பண்ணிருக்காரு. அந்த கேரக்டர்ல வந்து ஸ்லோவா ஒன் பை ஒன்னா அந்த பீக் கொண்டு போய் அவர் வந்து அந்த ஒரு ஆள் பேர் இன்னொரு ஆள் வச்சுட்டு இதெல்லாம் வந்து கேரக்டர்ல எக்ஸஜரேஷன் நாட் கிராஃப்ட். அந்த இதுல தவிர நாங்க விஜுவல் எஃபெக்ட்ஸ்ல வந்து அந்த இதே கிடையாது, சர்ரியலிஸ்டிக் ஃபீல் கிடையாது. ஓன்லி அந்த கிளைமேக்ஸ்ல மட்டும் தான் சர்ரியலிஸ்டிக். சார், யாராவது உங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க? தொடர்ந்து நிறைய படங்கள் டிராவல் பண்ணி ரொம்ப வருஷமா ஒர்க் பண்றதுனால நிறைய பேருக்கு என்ன உங்களுக்கு அது ஃபீல் ஆகுமான்னு தெரியல. இப்ப ராஜமௌலி சாரோ இல்ல விஜேந்திர பிரசாத் சாரோ கிரமணி சாரோ ஃப்ரம் ட்ரிபிள் ஆர் டீம்ல இருந்தோ இல்ல மத்த இண்டஸ்ட்ரியில இருந்தோ அப்படியாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்றது. ஓகே சார், ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஸோ இவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுடைய கிராஃப்ட் பற்றி கிரியேட்டிவாகவும் டெக்னிக்கலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸோ ட்ரிபிள் ஆர் யார் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து என்ஜாய் பண்ணோம் வேணால் போய் எவ்வளோ தான் அந்த படம் இப்படி நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அது அங்கே போய் உட்காந்து அந்த இருட்டு ரூமில் அந்த திரையில பார்க்கும்போது கிடைக்கிற அந்த ஒரு விஷுவல் ட்ரீட் வந்து அதுதான் உங்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எங்களுக்கான ஒரு ரிலாக்ஸேஷன் எங்களுக்கான ஒரு என்ஜாய்மெண்ட் அதுதான் அப்படின்றத வந்து சொல்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் என்டர்டெய்னிங் அண்ட் கீப் இன்ஸ்பைரிங் சார். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ. சம டேஸ்டியான பழுத்த மிளகாய் சோளமுறுக்கு இப்போ நம்ம nativespecial.com பாரம்பரிய இனிப்பு மற்றும் கார வகைகள் வாங்க இப்பவே ஆர்டர் பண்ணுங்க nativespecial.com.